நடத்தி செல்லும் தயவாய், என்னை காத்து கொள்ளும் அன்பாய், என்னை அணைக்கும் ஆத்ம நேசரே. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய், என்னை காத்து கொள்ளும் அன்பாய், என்னை அணைக்கும் ஆத்ம நேசரே. இன்றைய வாக்குத்தத்த வசனம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவ கிருபை, தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. மார்க்கு சுவிசேஷம் 14:36. அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் கெட்செமனே தோட்டத்தில் வைத்து பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபித்த ஜெபம், அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே கொடு. என்ன ஒரு தெளிவான நிச்சயம், அறிவு பார்த்தீர்களா? என கேட்குற அன்பு சகோதரா சகோதரி, இந்த அறிவு நமக்கு தேவை. நம் தேவனால் எல்லாமே கூடும். இந்த நிச்சயம் இல்லை என்றால் நம்மால் எல்லாவற்றுக்காக ஜெபிக்க முடியாது. எந்த ஒரு காரியத்துக்கும் முதலாவது நாம் ஜெபிக்க வேண்டும் என்றால் நமக்குள்ளே இந்த நிச்சயம் இருக்கணும். என்ன தெரியுமா? எல்லாமே அவரால் கூடும். ஆனால் இந்த ஜெபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லாம் உம்மால் கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே. இந்த ஜெபத்தில் ஒரு காரியத்தை நம்மால் கண்டுகொள்ள முடியும். எல்லாவற்றையும் அவரிடத்துல கேட்கலாம், ஆனால் அவர் தம்முடைய சித்தத்தின்படி தான் நமக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். கடந்த நாளில் இதை தியானித்த போது ஆண்டவர் சிந்தையில் ஒரு காரியத்தை நினைவில் கொண்டு வந்தார். நல்ல படிக்கிற பிள்ளைங்க எக்ஸாம் ஹாலில் போய் எக்ஸாம் எழுதுகிறாங்க, கொஸ்டின் பேப்பர் கையில் கொடுக்குறாங்க. நல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் தெரியும். பாடப்புத்தகத்தில் உள்ள எல்லாவற்றையும் படித்திருப்பார்கள். ஆனால் எதை எழுதுவார்கள் என்றால், என்ன கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்களோ அதற்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் எழுதுவாங்க. நான் எல்லாம் படிச்சிருக்கிறேன், அதனால் எல்லாவற்றையும் எழுதுவேன்னு சொல்லி அவங்க எழுத மாட்டாங்க. அப்படி எழுதி பிரயோஜனமும் இல்லை, அப்படி எழுதினா மார்க்கும் கிடைக்காது. மாறாக எதை எழுதுவார்கள், என்ன கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்களோ அதற்கு என்ன தேவை, அதற்கு என்ன எழுதணும், அதை மட்டும்தான் எழுதுவாங்க. அப்படி எழுதுனா மட்டும்தான் மார்க்கு கிடைக்கும், பாஸ் ஆக முடியும். அதே போல தான் நம் ஆண்டவராகிய தேவன் நம் பரலோக தகப்பனுக்கு எல்லாமே தர முடியும், எல்லாமே செய்ய முடியும். ஆனால் எல்லாம் தர முடியும் என்று சொல்லி எல்லாவற்றையும் தரவும் மாட்டார், எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி எல்லாவற்றையும் செய்யவும் மாட்டார். எது தேவையோ அதை தருவார், அதை செய்வார். எதை எப்பொழுது செய்ய வேண்டுமோ, எதை எப்படி செய்ய வேண்டுமோ அதை அப்பொழுது செய்வார், அப்படியே செய்வார். அதனால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கை வளம் பெறும், நம்முடைய பின்னாட்கள் நன்மையாக இருக்கும், நம்முடைய ஓட்டமும் நேராய் போகும், நம்முடைய வாழ்க்கையும் வெற்றியாய் முடியும். எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காண்பித்து தந்த ஜெப வாழ்க்கை, எல்லாம் உம்மால் கூடும், என்னுடைய ஒரு விருப்பம் இருக்கிறது, இதை நான் உமக்கு முன்பாக வைக்கிறேன், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி. இந்த பாத்திரத்தை எடுத்து போட்டிருந்தால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்று ஜெபித்தார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கள் முடி செய்யும் என்று. அப்படி நீங்கி இருந்தால் நாம் இன்றும் விலக்கப்பட்டவர்களாய் தான் இருந்திருப்போம். அன்று அவருடைய சித்தம், பிதாவின் சித்தம் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவது. சித்தத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தபடியினாலே இன்று நானும் நீங்களும் அவருடையவர்களாக இருக்கிறோம். பின்னாட்களில் நன்மை செய்ய இந்நாட்களில் தேவன் தம்முடைய சித்தத்தின்படி நமக்கு பதில் அளிக்கிறார். எனவே சில ஜபங்களுக்கு பதில் நாம் எதிர்பார்ப்பது போல் வராமல் போகும்போது, ஆண்டவரால் செய்ய முடியவில்லை, ஆண்டவருக்கு இதை செய்ய முடியாது என்ற எண்ணங்கள் எவ்வளவும் வேண்டாம்.
எல்லாம் அவரால் கூடும், எல்லாம் அவரால் கூடும். அதே வேளையில் எது தேவையோ அதை மட்டும்தான் அவர் தருவார், என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டும்தான் அவர் செய்வார். கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரிடத்தில் மாத்திரம் உங்கள் காரியத்தை சொல்லுங்கள், கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் நல்ல தகப்பனே, எல்லாம் செய்ய வல்லவர், எங்கள் அருமையாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எவ்வளவு அருமையான அடிச்சுவடை நீர் எங்களுக்கு வைத்து போயிருக்கிறீர். இப்படியே நாங்கள் ஜெபிக்க, சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எல்லாம் செய்ய வல்லவர் என்கிற அந்த நிச்சயம் எங்களுக்குள்ள எப்பொழுதும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.